வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். புதுடெல்லி சென்றார் அமைச்சர் பசில், இந்தியாவுடன் இன்று முக்கிய பேச்சுகளை நடத்துவார். இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை அதிகரிக்கும் முயற்சி, ராஜ்நாத் சிங்குடன் மொரகட சந்திப்பு. இன்று முதல் அமலாகிய புதிய சுகாதார விதிமுறைகள். ஒமக்ரோன் தொற்றாளர்களுக்கு வேறு வகையிலான நோய் அறிகுறிகள், அமைச்சர் சுதர்சினி தகவல். எரிவாயு சிலிண்டர் வெடிப்புகள் குறித்து ஆராய 8 பேர் கொண்ட நிபுணர் குழு. நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ இன்று இந்தியாவுடன் முக்கிய பேச்சுக்களை நடத்தவுள்ளார். இதற்காக அவர் நேற்று மாலை அதிகாரப்பூர்வ பயணமாக புதுடெல்லிக்கு சென்றுள்ளார். இரண்டு நாட்கள் பயணமாக புதுடெல்லியை சென்றடைந்துள்ள பசில் ராஜபக்சவை விமான நிலையத்தில் இந்தியாவுக்கான இலங்கை தூதுவர் மிலிந்த மொரகட வரவேற்றார். இந்த பயணத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டவர்களை பசில் ராஜபக்ச சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிதியமைச்சின் செயலாளர் SR ஆட்டிக்கலவும் இந்த பயணத்தில் அமைச்சர் பசில் ராஜபக்சவுடன் இணைந்து கொண்டுள்ளார். இந்தியாவிடம் இருந்து எரிபொருள் கொள்வனவுக்காக கடன் வசதி ஒன்றை பெறுவது குறித்து இந்த பயணத்தின் போது முக்கியமாக கலந்துரையாடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மீண்டும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆராயப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கான இலங்கை தூதுவர் மிலிந்த மொரகட இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை நேற்று புதுடெல்லியில் சந்தித்த போதே இதுகுறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்ட போதும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்து முக்கியமாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தற்போது இந்தியாவில் ஒரே நேரத்தில் 700 அதிகமான இலங்கை படையினர் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதை நினைவுபடுத்தி நன்றி தெரிவித்துள்ள புதுடெல்லிக்கான இலங்கை தூதுவர் மிலிந்த மொரகட, இலங்கை படையினருக்கு இந்தியாவில் பயிற்சி வாய்ப்புகளை மேலும் அதிகரிப்பது குறித்தும் கலந்துரையாடியுள்ளார். தேவையில்லாமல் வீடுகளை விட்டு வெளியேறுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு சுகாதார சேவைகள் பதில் பணிப்பாளர் நாயகம் ஸ்ரீதரன் அறிவித்துள்ளார். நேற்று நள்ளிரவு 12 முதல் எதிர்வரும் 15 தேதி வரையான காலப்பகுதியில் அமலாகியுள்ள புதிய சுகாதார வழிகாட்டுதல்களிலேயே மேற்குறிப்பிட்ட விடயத்தை அவர் அறிவித்துள்ளார். திருமண மண்டபங்களின் அவற்றின் திறனில் 1/3 மிகாமல், அதிகபட்சமாக 200 பேருக்கு மிகாமல் திருமண நிகழ்வுகளை நடத்த முடியும் என்றும், திறந்த வெளி எனின் 250 பேர் அனுமதிக்கப்படுவர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உணவகங்களின் அவற்றின் திறனில் 1/3 மிகாமல், அதிகபட்சம் 100 பேர் உள்ளிருந்து உணவருந்து அனுமதிக்கப்படுவர். திறந்த வெளியாயின் 150 பேர் அனுமதிக்கப்படுவர். பாடசாலைகளை திறப்பது கல்வி அமைச்சினாலும், பல்கலைக்கழகங்களை திறப்பது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினாலும் தீர்மானிக்கப்படும். காப்போதா சாதாரணதர மற்றும் உயர்தர வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் சாதாரண கொள்ளளவில் 50% கொண்டு பிரத்யோக வகுப்புகளை நடத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஒமிக்ரான் கொரோனா திருப்பு தொற்று உறுதியாகின்றவர்களுக்கு வேறு வகையிலான நோய் அறிகுறிகள் தென்படுவதாக கொரோனா கட்டுப்பாட்டு இராஜக அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். புதிய தீர்வு குறித்து நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த அவர், நோயின் பாரதூர தன்மை மரணத்தை ஏற்படுத்துவதற்கான அபாயம் என்பன தொடர்பில் உலக சுகாதார நிறுவனம் ஆய்வுகளை மேற்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சாதாரணமாக கொரோனா தொற்றின் போது தொண்டை வலி ஏற்படுவதுடன் வாசனையை அறிய முடியாமல் இருக்கும். ஆனால் இதனை விடவும் மாறுபட்ட அறிகுறிகளுடன் தென்னாப்பிரிக்க நாடுகளில் ஒமிக்ரான் தொற்று ஏற்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் சிகிச்சை முறைமை மற்றும் நோயாளர்களை முகாமைத்துவம் செய்யும் முறைமை என்பவற்றில் மாற்றமில்லை. இன்னும் ஆய்வுகள் இடம்பெறுகின்றன. முகக்கவசம் அணிதல், இருவருக்கிடையில் 1 மீட்டர் இடைவெளியை பேணுதல், கைகளை தூய்மையாக வைத்திருத்தல், பொதுமக்கள் ஒன்று கூடியுள்ள இடங்களுக்கு அவசியமற்ற முறையில் செல்வதை தவிர்த்தல் என்பவற்றுடன் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறு உலக சுகாதார நிறுவனம் வலியுறுத்துவதாக ராஜாங்கமச்சர் சுசனி பெர்னாண்டே புள்ளை தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் வீடுகள் மற்றும் விற்பனை நிலையங்களில் இருந்து பதிவாகி வரும் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடிப்பு மற்றும் தீப்பற்றல் சம்பவங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காகவும், அவை தொடர்பில் உடன் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை முன்வைப்பதற்காகவும் ஜனாதிபதி கோடாபய ராஜபக்சவினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சாந்த வல்பல தலைமையிலான இந்த குழுவில் சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன், மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அஜித் டி சில்வா, ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் WD ஜெயதிலக, பேராசிரியர் பிரதீப் ஜெயவீர, இலங்கை புத்துருவாக்க ஆணைக்குழுவின் ஆணையாளர் பேராசிரியர் நாராயண் ஸ்ரீமுத்து, கைத்தொழில் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் கலாநிதி சுதர்சன சோமஸ்ரீ, இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தின் சிரேஷ்ட பிரதி பணிப்பாளர் சுஜீவ மகாகம ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். தேவையான மற்றும் ஏற்கனவே உள்ள அனைத்து ஆய்வுகள் மற்றும் அனைத்து தரப்பினரதும் கருத்துக்களை ஆராய்ந்து 2 வாரங்களுக்குள் தனக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதியினால் இந்த குழுவினருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக மஞ்சுள் லலித் வர்ணகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார்.
அமெரிக்காவுக்கான தூதுவராக பதவியேற்பதற்காக மகிந்த சமரசிங்க தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகினார். இதனையடுத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் கழுதுறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடத்திற்கே மஞ்சள் லலித் வர்ணகுமார நியமிக்கப்பட்டுள்ளார். அவரது பெயரடங்கிய வர்த்தமானி அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. யாழ்ப்பாண நகரத்தின் முக்கிய அடையாள சின்னங்களில் ஒன்றான ஆரிய குளம் பொதுப்பொலிவு பெற்று கண் கவர் மகள்வூட்டும் இடமாக திறந்து வைக்கப்பட உள்ளது. ஜால் மாநகர முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணனின் தூய நகரம் திட்டத்திற்கு அமைவாக தியாகி அறக்கொடை நிறுவனத்தின் வாமதேவன் தியாகேந்திரனின் நிதியுதவியுடன் ஆரியகுளம் புனரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. புனரமைப்பு செய்யப்பட்ட ஆரியகுளம் மகள்வூட்டும் திடல் நாளை மாலை 5:30 திறந்து வைக்கப்பட உள்ளது. ஜால் மாநகர முதல்வரின் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜாவும், சிறப்பு விருந்தினர்களாக தியாகேந்திரன் அர்ஜுனா மற்றும் நிலாஜினி தியாகேந்திரனும் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் மாநகரசபை உறுப்பினர்கள், மாநகரசபை ஆணையாளர், மாநகரசபை உத்தியோகத்தர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த நிகழ்வில் இசைக்கலைஞர்களுக்கான கௌரவிப்பு இடம்பெறவுள்ளதுடன் கே பி குமரன் பஞ்சமூர்த்தி குழுவினரின் நாதசங்கம், வான வேடிக்கைகள், தண்ணீர் விசிறல் போன்ற நிகழ்வுகளும் நடைபெறவுள்ளன. வங்காள விரிகுடா மற்றும் வடக்கு மற்றும் தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் நாளை மாலை 4 வரை மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த கடற்பரப்புகளில் தற்போது மீன்பிடி மற்றும் கடற்பயணத்தில் ஈடுபடுபவர்கள் கரைக்கு அல்லது பாதுகாப்பான இடங்களுக்கு வருமாறு திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெற்கு தாய்லாந்து கடற்பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாகவும், இது நாளை தாளமுக்கமாக உருவாகி தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொள்ளலாம் என்றும் வளிமண்டலவியல் திணைக்கள பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதனால் கடல் பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக உருவாகி வரும் 4 இந்தியாவின் வடக்கு ஆந்திர கடலோர பகுதியை கரை கடக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்கள பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.